அரசியல் என்றாலே வெள்ளை வேட்டி சட்டை உடுத்திக்கொண்டு கையெடுத்து கும்பிடுவது என்பது வெளியே நடத்தப்படுகிற ஒரு காட்சி. ஆனால் ஒரு தலைவன் அல்லது தலைவி இப்படி காட்சியளிப்பதற்கு பின்னணியில எத்தனை செயல் திட்டங்கள் உள்ளன, எத்தனை பாடுகள் உள்ளன என்பதெல்லாம் அரசியலின் ஆழ உயரம் புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த வகையில இரண்டாவது வகையை சேர்ந்த பின்புல செயல்பாட்டு அரசியலில் பெயர் பெற்று தான் சார்ந்த அமமுக கட்சிக்காகவே உயிரையும் கொடுத்து விட்டார் அக்கட்சியின் பொருளாளரான புண்ணியகோடி வெற்றிவேல். தமிழகத்து அரசியலை விட சென்னை மாநகர கள அரசியல் வித்தியாசமானது. நேர்மறை அரசியல், எதிர்மறை அரசியல் இரண்டையுமே சென்னை மாநகரம் உச்சபட்சமாக பார்த்திருக்கிறது. இந்த இரண்டிலும் கடந்த 25 ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்தவர்தான் வெற்றிவேல். மூப்பனார், ஜெயலலிதா, சசிகலா, டிடிவி தினகரன் ஆகிய நான்கு தலைவர்களுக்கு பின்புலமாக இருந்து கடுமையாக உழைத்தவர் வெற்றிவேல். ஆனால் அதற்காக இவர் எந்த உயர்ந்தபட்ச பொறுப்புகளிலும் அமர்த்தப்படவில்லை. 1996 மூப்பனார் தாமாக்கா என்ற தனி கட்சி கண்டு டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக நரசிம்மராவ் உருவபூமையை சத்தியமூர்த்தி பவன் வாசலில் எரித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸாரை போராட தூண்டியவர்களில் முக்கியமானவர் வெற்றிவேல். மூப்பனாரின் செல்லப்பிள்ளையாகவே வளர்ந்தவர். இதன் பலனாக சென்னை மாநகராட்சியில் எதிர்கட்சி தலைவரானார் வெற்றிவேல். அதுதான் சென்னையில் இவரது அரசியல் வளர்ச்சிக்கு பெரும் அடிக்கல் நாட்டியது. மூப்பனாரின் மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் ஐக்கியமானார். இவரது வட சென்னை களப்பணிக்காக மாவட்ட செயலாளர் பதவியும் அதிமுகவில் வழங்கப்பட்டது. 2011 சென்னையில் ஆர்கே நகர் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வென்றார். ஆர்கே நகர் தொகுதியின் சந்து பொந்துகளில் எல்லாம் சென்று இங்கே இன்னார் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் இருவர். ஒருவர் சேகர் பாபு, இன்னொருவர் வெற்றிவேல். அந்த அளவுக்கு தொகுதியை பற்றி விரல் நுனியில் வைத்திருந்தவர். ஜெயலலிதாவுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை அளிக்கப்பட்டு ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்ட பின் மீண்டும் போட்டியிடுவதற்கு அவரது உடல்நலம் காரணமாக சென்னைக்குள்ளேயே சிறந்த தொகுதி தேடப்பட்டது. அப்போது ஜெயலலிதாவிடம் சென்று, அம்மா, ஆர்கே நகர்ல போட்டியிடுங்கம்மா, அது நம்ம தொகுதிமா, சென்னையின் ஆண்டிப்பட்டிமா என்று வெற்றிவேல் சொல்ல உடனடி ஆய்வுக்கு பின் ஆர்கே நகர் தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்காக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் வெற்றிவேல். ஆர்கே நகரில் ஜெயலலிதாவை வெல்ல வைப்பதிலும் சிறந்த களப்பணியாற்றியுள்ளார். அதற்குரிய அரசியல் அங்கீகாரம் பெரிய அளவுக்கு அவருக்கு கிடைக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து உழைத்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா மீண்டும் ஆர்கே நகர்லேயே நின்றதால வெற்றிவேல் பெரம்பூர் எம்எல்ஏவானார். 2016 ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரது உடல்நிலை பற்றி டிசம்பர் வாக்கில் செய்திகள் வந்தபோது இதய அறுவை சிகிச்சைக்காக மதுரவாயல் அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார் வெற்றிவேல். அதுவும் சசிகலாவின் வற்புறுத்தலின் பேரில்தான் மருத்துவமனைக்கு சென்றார். ஜெயலலிதாவின் மறைவு செய்தி அறிவிக்கப்பட்ட போது அது வெற்றிவேலுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. அவரது உடல்நலம் கருதி 3 கழித்துதான் தெரிவிக்கப்பட்டது. அப்போது கண் கலங்கினார் வெற்றிவேல். அடுத்த சில மாதங்கள்ல ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்ததை அடுத்து சசிகலாவின் கூவத்தூர் ஆபரேஷன் தொடங்கி முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு வரை செயல்படுத்தி காட்டியதில் வெற்றிவேலின் பங்கு முக்கியமானது. சசிகலா சிறைக்கு சென்ற பின்னர் வெற்றிவேலுவுடன் அதிக பாசம் காட்டினார் தினகரன். ஜெயலலிதாவை ஆர்கே நகரில் வெற்றி பெற வைத்தவர் என்பதால் தான் ஆர்கே நகரில் நிற்கும் போதும் வெற்றிவேலையே நம்பினார் தினகரன். அதே போல அந்த ஆபரேஷனையும் வெற்றிகரமாக முடித்தார் வெற்றிவேல். சுயேட்சை வேட்பாளராக ஆர்கே நகரில் களமிறங்கிய தினகரன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சில சுற்றுகளிலேயே வெற்றியை நோக்கி முன்னேற அடுத்த சில நிமிடங்களில் வெற்றிவேலுக்கு போன் போட்டு என்ன சிங்கோ என்று தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இதை தனக்கு நெருக்கமான பத்திரிகை நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வெற்றிவேல். அது மட்டுமில்லாம ஜெயலலிதாவுக்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து அவர் மறைவுக்கு பின் ஆட்சியை நிலைநிறுத்ததுல பெரும் பங்காற்றிய வெற்றிவேல் அதே ஆட்சியாளர் பெரம்பூர் எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். ஆன போதும் சசிகலா தினகரன் பின்னாலேயே அணிவகுத்தார். கொரோனாவின் கொடூர மாதங்கள்ல மார்ச், ஏப்ரல், ஜூன் காலகட்டத்துல மாமல்லபுரத்து ரிசார்ட்ல தங்கி தன்னோட அரசியல் வாழ்வில் இப்படி காண கிடைக்காத விடுப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தார் வெற்றிவேல். கட்சியினர் யாரையுமே சந்திக்காத வெற்றிவேல் தன்னிடம் உதவி என்று கேட்ட லோக்கல் பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் பலரிடமும் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடியா, நான் போட்டு விடுறேன் என்று சொல்லி அதன்படியே பணம் செலுத்தி உதவியிருக்கிறார். கடந்த இடைத்தேர்தல பெரம்பூர் தொகுதியில தோல்வியை தழுவியிருந்தாலுமே தான் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்ங்கிற முறையில பெரம்பூர் தொகுதிக்கு மட்டும் சுமார் 2 crore அளவுக்கான நலத்திட்ட உதவிகளை கொரோனா ஊரடங்கு காலத்தில் செய்து கொண்டிருந்தார் வெற்றிவேல். மளிகை பொருட்கள், நிதியுதவி, காய்கறி என எல்லாம் சேர்த்து சுமார் 2 crore பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமே செய்திருக்கிறார்.
ஏற்கனவே உடல் எடை குறைப்பு சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சைன்னு சில உடல் அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டிருந்த வெற்றிவேல் மிக கவனமாகவே இருந்து வந்தார். ஆனால் செப்டம்பர் 28 முதல் அமமுகவின் தலைமை அலுவலகத்துல மண்டல ரீதியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்த திட்டமிட்ட டிடிவி தினகரன் அதில் தான் கலந்து கொள்ளாமல் வெற்றிவேலையே கவனிக்க சொல்லியிருந்தார். சார், வீடியோ கான்பரன்ஸ்லயே ஜூம்ல போட்டுடலாமே சார் என்று வெற்றிவேல் யோசனை தெரிவிக்க, இல்லைங்க நேர்லயே போட்டுடலாம் என்ற தினகரனின் உத்தரவை நிறைவேற்றும் வகையில சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அமமுக அலுவலகத்துக்கு வந்து மாவட்ட செயலாளர்களை சந்தித்து கூட்டம் நடத்தினார் வெற்றிவேல். 3 தொடர்ந்து பல மாவட்ட நிர்வாகிகளை நேருக்கு நேர் சந்தித்த நிலையில தான் அடுத்த சில நாட்கள்ல காய்ச்சல்னு லேசான அறிகுறி எட்டி பார்த்திருக்கிறது வெற்றிவேலுக்கு. இதை தொடர்ந்துதான் இந்த புது ஆபீஸே எங்களுக்கு சென்டிமெண்டா சரியில்லை சார்னு அமமுகவினர் அன்று புலம்பியதை மின்னம்பலத்தில் பகிர்ந்திருந்தோம். அமமுகவினரின் சென்டிமெண்டை உரசி பார்க்கும் வகையில அந்த அலுவலகத்தில் நடந்த நிகழ்வை அடுத்து ஏற்பட்ட கொரோனா தொற்று வெற்றிவேல் என்னும் கள செயல்பாட்டாளரை கவ்விக்கொண்டு போய்விட்டது. கடைசியில கட்சிக்காக பதவியையும் பறிக்கொடுத்து உயிரையும் பறிக்கொடுத்து விட்டார் வெற்றிவேல். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி சேவையில் 26 ஆண்டுகள், 40,000 மேற்பட்ட மாணவர்கள். மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், பார்மசி, டீச்சர் எஜுகேஷன், LKG முதல் MBBS வரை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரம்பலூர், திருச்சி மற்றும் சென்னை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.